ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரூபிசி வீட்டு சமையலில் அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான சோயாபீன்ஸ் தொக்கு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் சோயாபீன்ஸ் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சோயாபீன்ஸ் தொக்கு நம்ம எதில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி பருப்பை வந்து நம்ம கழுவிட்டு அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கலாம். இந்த சோயாபீன்ஸ் தொக்கு செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 3 மிளகாய் பத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பூண்டு பல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பத்த தேங்காய் சில்லை எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பரவரன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்காக நம்ம மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை வச்சு நம்ம வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் மிக்சி ஜாரில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மசாலா பொருட்கள்லாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தொக்கு தொக்கு அரைச்சிக்கிறணும். இப்போ நம்ம அரைச்ச விழுதாக இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடியை வச்சு நம்ம மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இடையில நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வத்தியிருக்கு. இந்த மாதிரி தண்ணி வற்றுற அளவுக்கு வேக வச்சுக்கிறணும். இந்த சோயாபீன்ஸ் தொக்குக்கு காரத்தோட அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பட்டாளத்தில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சோயாபீன்ஸ் வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து சூப்பராக வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த சோயாபீன்ஸ் தொக்குக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். இந்த பருப்பெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த கடாயை கழுவிட்டு இதே கடாயில் நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம வச்ச கடாயை வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். கடாயை வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த சோயாபீன்ஸ் தொக்குக்கு தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரியவங்க ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட கருவேப்பில் கழுவி வச்சுருக்கோம். ரெண்டையும் ஒன்றா போட்டு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம். எண்ணெயில் போட்ட வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்து நல்லா ட்ரையாக வதக்கிடலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக வதக்கியாச்சு. சோயாபீன்ஸ் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட்டு சமையலில் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான சோயாபீன்ஸ் தொக்கு எப்படி செய்யுது அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் சோயாபீன்ஸ் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சோயாபீன்ஸ் தொக்கு சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.